ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன எழுத்துக்கள். அது என்னங்க இன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள் பார்த்துருக்கோம், மெய் எழுத்துக்கள் பார்த்துருக்கோம், உயிர்மை எழுத்துக்கள் பார்த்துருக்கோம், ஆயுத எழுத்தும் பார்த்துருக்கோம். அது என்ன இன எழுத்துக்கள்? சரி, இது என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோமா? பாருங்கள் குழந்தைகளே, நண்பர்களோடு சேர்ந்திருப்பது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் தானே? அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தானே, பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்கூலே இல்லாத காலத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் என்ன பண்ணுறோம், ஒரு டைம் பாஸ் பொழுதே கழிக்கிறோம் இல்லைங்களா? உங்களைப் போல தான் சில எழுத்துக்களும் ஒன்றாகவே இருக்க விரும்புகின்றன. அவற்றை இன எழுத்துக்கள் என அழைக்கின்றனர். நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கீங்களோ அதே போல் சில எழுத்துக்கள் ரெண்டு ரெண்டாக இருக்குது, அது ரெண்டு எழுத்துக்களும் ஒன்றாக தான் இருக்கும். அதை தான் நம்ம இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, கவனிங்க. இன எழுத்துக்கள் எனது ஒரு எழுத்துக்கள் பக்கத்தில் இன்னொரு எழுத்துக்கள் சேரும்போது நம்ம அதை இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பாக பேசுவது, ஒரே மாதிரியாக ஆடை அணிவது என்று சில பண்புகள் பொதுவாக இருப்பதைப் போலவே இன எழுத்துக்களும் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் ஒத்துப்போகின்றன. சரி, எந்த எழுத்து எந்த எழுத்துக்கு இனமாக வரும் தெரிந்து கொள்வோமா? பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட, அதாவது நண்பர்கள் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அன்பாக பேசணும், ரொம்ப ஜாலியாக பேசணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும், ஒரே மாதிரி இருக்கணும், அவங்ககிட்ட என்ன ஹேபிட் இருக்கோ எனக்கும் அதே ஹேபிட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? அதுபோல தான் இன எழுத்துக்களும். இன எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எங்கிருந்து அந்த எழுத்துக்கள் பிறக்குது? ஒலிக்கும் முயற்சி, அதோட சவுண்டு, கால அளவு, அப்போ குறியில்னா சீக்கிரம் சொல்லி முடிச்சிடலாம், நெடியில்னா லேட் ஆகும், அது மாதிரி வடிவம் முதலியவற்றில் ஒத்துப்போகின்றன. சரி, எந்த எழுத்து எந்த எழுத்துக்கும் ரொம்ப இனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, பாருங்கள் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 அல்லவா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 12 நமக்கு தெரியும். அவற்றை உயிர்குறில், உயிர் நெடில் என பிரித்து படித்திருப்பீர்கள். கண்டிப்பாக உயிர்குறில், உயிர் நெடில் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஆகையால் உயிர்குறில் எழுத்துக்களுக்கு உயிர் நெறில் எழுத்துக்கள் இனமாக வரும். உயிர் குறில் எழுத்துக்களுக்கு உயிர் நெறில் எழுத்துக்கள் இனமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாருங்க, ஆங்கிற எழுத்துக்கு இன எழுத்து ஆ, அப்போ இது குறில் நெறில். இ குறில் நெறில், உ குறில் நெறில், ஏ குறில் நெறில், ஐ நெறில். அப்ப இதுக்கு என்ன இன எழுத்துக்கள் இருக்கும் கண்டுபிடிங்க பார்ப்போம். அடுத்து நம்ம ஓ ஓ குறில் நெடில், அவு நெடில். அப்போ இதுக்கு இன எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்காங்க. பாருங்கள், என்ன இது, ஐ என்ற எழுத்துக்கும் அவு என்ற எழுத்துக்கும் இன எழுத்து எங்கே? ஐங்கிற எழுத்துக்கும் அவுங்கிற எழுத்துக்கும் இன எழுத்து எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாமா? ஐ, இந்த எழுத்தை நன்றாக ஒழித்து பாருங்கள். நீங்களும் சொல்லுங்கள், ஐ சொல்லுங்கள், ஐ. இறுதியில் என்ன ஓசையில் முடிகிறது? ஐங்கிற எழுத்து சொல்லும் போது இறுதியில் என்ன ஓசையில் முடியுது சொல்லுங்கள், ஐ. அப்போ என்ன ஓசை என்ன சவுண்டில் முடியுது? ஈங்கிற சவுண்டில் முடியுது, ஈ தானே. அதே போல் ஔ என்னும் எழுத்தையும் ஒழித்து பாருங்கள், ஔ. எந்த எழுத்தின் ஓசையில் முடிகிறது? ஔ. ஊ என்னும் எழுத்தின் ஓசையில் அல்லவா? இப்போது எழுதி பார்க்கலாமா? அப்போ ஐங்கிற எழுத்து சொல்லும் போது ஐ ஈல முடியுது, ஔங்கிற ஊல முடியுது. இது தாங்க இன எழுத்துக்கள். சரிங்களா, மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களை நாம் ஏற்கனவே பெயரிட்டு அழைத்தோமே, நினைவிருக்கிறதா? என்ன அது? வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் தான் இனமாக வரும். கீழே இருப்பதை பாருங்கள். வல்லின எழுத்துக்களுக்கு, கவனிங்க, வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் தான் இனமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இக்கு அப்படின்னா இங்கு, இச்சு இஞ்ச், இட்டு இன், இத் இந்து, இப் இம், இர் இன். அப்போ ஈ சின்னயில், குண்டியில், இவ் பழமில், மத்தலையில், இவை ஆறு எழுத்துக்களும் இடையினம். இவற்றுக்கு இன எழுத்துக்கள் இல்லை. ஓர் எழுத்திற்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவை இன எழுத்துக்கள் அல்ல. பாருங்க, இன எழுத்துக்கள் அல்ல. பக்கம், இக்கு பக்கத்தில் க, அச்சம், இச்சு பக்கத்தில் ச. சரிங்களா, நல்லா கவனிங்க. வல்லின எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு அதை பார்ப்போமா, வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள்னு. பாருங்கள் பார்ப்போம். பாருங்கள், வல்லின எழுத்துக்கள் அதாவது இக்கு, இச், இட், இத், இப், இத், இது வல்லின எழுத்துக்கள். ஏன் அப்படின்னா ரொம்ப வன்மையாக இருக்கும். இங், இங், இன், இந்து, இம், இன்,
ஞங்கன நமன மெல்லினம் மென்மையாக இருக்கும் எரள வழழ அதாவது இல் இவ் பழமில் மத்தலையில் இடையினம் ஏன் இடையினம் சொல்கிறோம் அப்படின்னா வலினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில் இருப்பது இடையினம் சரிங்களா கவனிங்கம் இதை வந்து சொல்லும் போது கஸ்தட தபர ஞங்கன நமன எரள வரழன்னு சொல்லலாம் ஒரு ஞாபகத்துக்காக ஆனால் எழுதும் போது எழுத்துக்கள் மேலே புள்ளி வச்சு தான் எழுதணும் சரிங்களா அடுத்த கவனிங்கம் முடிச்சாச்சுங்களா அடுத்தது பாருங்க இணை எழுத்துக்கள் சேர்ந்தே வருவதை கண்டுபிடிக்கலாம் வாருங்கள் கீழே உள்ள படங்களை பார்த்து அவற்றின் பெயர்களை சொல்லி எழுதி பாருங்கள் சங்கு மஞ்சள் பந்து வண்டு பம்பரம் கன்று இங்கு கு சா இங்கு சங்கு ம இஞ்ச இல் மஞ்சள் புரியுதுங்களா கவனிங்க இக்கு இங்கு அப்போ சங்கு இங்கு இந்த கு வந்து எதோட சேர்ந்தது அப்படின்னா காவரிசையை சேர்ந்தது கா கா கி கி கு காவரிசையை சேர்ந்தது அப்போ இக்கு இங்கு அந்த மாதிரி அடுத்து மஞ்சள் பந்து வண்டு பம்பரம் கவனிங்க இங்குக்கு முன்னாடி இக்கு வரணும் இஞ்சு இச்சு இன்னு இட்டு இந்த இத்து இப்பு இம்மு இன்னு இரு அடுத்தது பாருங்க உங்கள் நண்பர்களின் பெயர்களில் உள்ள இணை எழுத்துக்களை கண்டுபிடியுங்கள் இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எழுதுங்க சரிங்களா அடுத்த பாருங்க விடுபட்ட இடங்களில் சரியான இணை எழுத்துக்களை நிரப்பலாமா இது என்ன பூ செம்பருத்தி சே இம் ப ரு இத்தி இது குன்று கு இன்று குன்று சுண்டல் சு இன் ட இல் சுண்டல் தொங்கு பாலம் தோ இங்கு பால இம் தொங்கு பாலம் ஈ இஞ்சி இஞ்சி ஆ இந்தை ஆந்தை சரிங்களா ரொம்ப குழப்ப வேண்டாம் இணை எழுத்துக்கள் அப்படின்னா இது மட்டும்தான் கவனிங்க அ ஆ இ உ ஏ ஐக்கு ஐயோட சவுண்டு ஐ ஈல முடியுது ஸோ இ ரொம்ப கன்ஃபியூஸ் வேணா அ ஏ ஐ இ சவுண்டு ஓ ஓ அவுக்கு ஊ சவுண்டு அடுத்த இணை எழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ சாரி இரு இன்னு அடுத்தது இடையின எழுத்துக்களுக்கு என்னது இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது வல்லினம் மெல்லினம் இடையினம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ இணை எழுத்துக்கள் என்றால் என்ன தமிழ் எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் ஒன்றாக இருக்கும் அவற்றை இணை எழுத்துக்கள் என அழைக்கிறோம் உயிர் எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை எழுதுக உயிர் எழுத்துக்கள் 12 உயிர்குறி எழுத்துக்களும் உயிர் நெறில் எழுத்தும் இனமாகும் உயிர் எழுத்துக்களில் ஐ ஔ எழுத்துக்களின் இணை எழுத்துக்கள் யாவை ஐக்கு இணை எழுத்தாக ஈயும் ஔக்கு இணை எழுத்தாக ஊவும் அமையும் மெய் எழுத்துக்களின் இணை எழுத்துக்கள் யாவை மெய் எழுத்துக்களில் வலின எழுத்துக்கும் கவனியம் வலின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் தான் இணை எழுத்து அதான் இணை எழுத்தாக வரும் இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் இம் இத் இன் இடையின மெய்யெழுத்துக்களின் இணை எழுத்துக்கள் யாவை ஈ இர் குண்டியில் இவ் பழமில் மத்தலையில் ஆகிய 6 இடையின மெய்யெழுத்துக்கள் அவற்றுக்கு இணை எழுத்துக்கள் இல்லை